கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவை, சேலம், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஏற்கனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்துள்ளார். அடுத்த கட்டமாக வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று ஆய்வு மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக இன்று வேலூருக்கு சென்ற முதலமைச்சர் பழனிசாமி 73 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் ஏற்கனவே முடிவுற்ற 13 திட்டப்பணிகளையும் அவர் திறந்து வைத்தார். மேலும் 169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,589 பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினருடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவிலான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.